ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து நான் உங்கள் ஜெய்ஷி. ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து சிக்கன் குனியாவால் எஃபெக்ட் ஆயிருந்ததை பற்றி டீப்பாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதிலிருந்து வர்றது தான் வந்து இந்த ஜாயின்ட் பெயின்ஸ். ஸோ ஜாயின்ட் பெயின் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து சிக்கன் குனியாவிலையும் வரலாம், இல்லைனாலும் நார்மல் பீப்புளுக்கும் இந்த மாதிரி வரலாம். ஸோ எனக்கு வந்து சிக்கன் குனியாவால் ஜாயின்ட் பெயின் ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதுக்காக நான் நிறையா எக்ஸசைஸ் வந்து பண்ணேன். அப்படி பண்ணி தான் வந்து 3 மாதத்தில் என்னால் ரெக்கவரி ஆக முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்கோ அவங்களும் இந்த எக்ஸசைஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் சொல்கிற டிப்ஸையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவரி இருக்கும். மருந்தை சாப்பிட்டு தான் ஜாயின்ட் பெயின் வந்து சரி பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக நம்ம உடம்பு கண்டிப்பாக பெயின்லேருந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத பண்ணலாம். உங்களோட நார்மல் ரொட்டீன் லைஃப்பை வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ மெயினாக ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து எனக்கு டாக்டர் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புளிப்பு இருக்கிற ஃபுட்ஸு வந்து அவாய்ட் பண்ணணும், அதிகமாக புளிப்பு இருக்கிற எந்த ஃபுட்ஸையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது போக வந்து சுகரி ஃபுட்ஸ், அதாவது நிறையா சுகர் கண்டென்ட் இருக்கிற ஸ்வீட்ஸு, நிறைய நம்மவே வீட்டில் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஸ்வீட் இருக்கிற பொருள் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது போக சால்ட்டட் ஃபுட்ஸ், அதாவது இந்த பேக்கெட் ஃபுட்ஸில் வர்றது, அதுக்கப்புறம் சிப்ஸ் வெரைட்டிஸ், வீட்லேயே செய்கிற சால்ட்டடு, ஸோ இதெல்லாம் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு டைரி ஃபுட்ஸையும் அவாய்ட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா வந்து யார் யார் உடம்பு எப்படி எப்படி இருக்கும்னு தெரியாது. சில பேருக்கு வந்து டைரி ஃபுட்ஸ் வந்து செட் ஆகும், சில பேருக்கு அந்த டைரி ஃபுட்டால் இன்ஃப்ளமேஷன் வந்து அதிகமாகலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது போக நிறையா தண்ணி குடிக்க சொன்னாங்க. சூரிய ஒளி, அதாவது சன்லைட்டில் இருக்கிற மாதிரியான வேலைகள் வந்து கொஞ்சம் பண்ண சொன்னாங்க, மூமெண்ட் பண்ண சொன்னாங்க. இந்த எக்ஸசைஸுமே வந்து சன்லைட்டில் இருக்கிற மாதிரி பண்ண சொன்னாங்க. உடம்புல விட்டமின் டி கம்மியாக இருந்தாலும் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். இது போக வந்து இந்த ஜாயின்ட் பெயின்ஸ் எதனால் வருதுன்னா பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்கனால அதிகமாக மூமெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரே இடத்துல சோம்பேறி மாதிரி உட்காந்துருப்பாங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவாங்க, அதிகமாக மூமெண்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயின்ஸ் எல்லாம் பழுதடைஞ்ச மாதிரி அதோட வலி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது, அதுக்கான எக்ஸசைஸ் தான் வந்து இப்போ நான் செய்ய போகிறேன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும்.
இப்போ இந்த வீடியோஸில் பண்ணியிருக்கிற எல்லா எக்ஸசைஸுமே வந்து பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் எனக்கு பிசியோதெரபிஸ் வந்து மெயினாக சொல்லி கொடுத்தது. ஸோ இது எது பண்ணணும்னு, ஸோ அதை மாதிரி நானும் பண்ணதுனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துலேயே வந்து ஜாயின் பெயின்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக ஃபிட்டாக ஆகிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸசைஸ் 1 மினிட் வந்து பண்ணுங்கள், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அதை மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஜாயின்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆரம்பிக்கும். ஸோ தேங்க்யூ, பாய்.